உலகின் கல்வி முனையமாக இந்தியா உருவெடுக்க புதிய கல்விக் கொள்கை உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குவஹாத்தி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், தொழில்நுட்ப ரீதியில் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாக தெரிவித்தார். நாட்டில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்த புதிய கல்விக் கொள்கையின்படி தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் அறிவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரு துறைகளிலும் ஆராய்ச்சிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படும் என்று அவர் கூறினார். வெளிநாட்டைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்களும் நமது நாட்டில் வளாகங்களை தொடங்கலாம் என்பதால் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கனவுகளே புதிய இந்தியாவை கட்டமைக்க உதவும் என்று அப்போது அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பல்வேறு இன்னல்களை கடந்து மாணவர்கள் தங்களுடைய கல்விப் பணியை மேற்கொண்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், ஆராய்ச்சிகளை சிறந்த முறையில் மேற்கொண்டு நாட்டை கல்வித்துறையில் தன்னிறைவுடையதாக்க மாணவர்கள் வழங்கிய பங்களிப்பு மகத்தானது என்று கூறினார். इस पैंडेमिक के दौरान एकेडमिक सेशंस को कंडक्ट करना, अपने रिसर्च वर्क को जारी रखना आपके लिए सब ये सब कितना कठिन रहा है, लेकिन फिर भी आपने ये सफलता पाई है। आपके इस एफर्ट्स के लिए देश को आत्मनिर्भर बनाने की दिशा में आपके इस कंट्रीब्यूशन के लिए मैं குவஹாத்தி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் புதிதாக பேரிடர் மேலாண்மை மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், வடகிழக்கு மாநிலங்கள் மேம்படுவதற்கு குவஹாத்தி இந்திய தொழில்நுட்பக் கழகம் முக்கிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கிழக்கு மேம்பாட்டுக் கொள்கைக்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பட்டம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால், மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், கல்வித்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் 687 பிடெக் மற்றும் 637 எம்டெக் மாணவர்கள் உட்பட 1803 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.